ஜீவா டுடே பார்வையாளர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் அரசியல் சமூக சர்வதேச பகுப்பாய்வாளர் உங்கள் உமாபதி தமிழன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம் ஜீவா. வணக்கம் ஜீவா. மிகச்சரியாக ஒரு ஆண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம வந்து இதே மாதிரி இது மாதிரி விடுதலை புலிகளின் தலைவர் உயிருடன் இருக்கிறாரா, ஃபோனில் பேசினாரா, வரப்போகிறாரா அப்படின்னு நம்ம கரெக்டாக ஒரு ஆண்டுக்கு முன்னாடி நம்ம பேசணும். உலகத் தமிழர் பேரவையினுடைய நிறுவனரும் தலைவருமாகிய பழனிடுமாறுனு கூட நம்ம சேனல் சார்பாக நீங்கள் பேட்டி எடுத்தீங்க. அங்கே போய் பேட்டி எடுத்தோம். இப்போ கிட்டத்தட்ட அதே ஓராண்டு கழித்து இந்த மாதிரி மேதகுவினுடைய மகள் உயிருடன் இருக்கிறார், பேச போகிறாங்க. அவங்க வந்து அரசியல் களத்தில் இனி இயங்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு தகவல் வந்து வந்திருக்கு. இது எப்படி ஒரு பரபரப்பாக, உண்மையா இல்லை உண்மை இல்லைன்னா எப்படி இப்படிலாம் பேசுகிறாங்க, இதுக்கு பின்னாடி என்ன இருக்குது? அதாவது ஈழத்தமிழனுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் உள்ள தமிழனுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அதெல்லாம் நம்ம போனோம்னா டீப்பாக வரலாற்று காலங்கள்லேருந்து பார்க்கணும். 27 ஆண்டு கால போர், அதில் வந்து நசிஞ்சு சொல்லனா துயருக்கு ஆளாகி உடைமைகளை இழந்து, உடைகளை இழந்து, குடும்பங்களை இழந்து, அண்ணன் தங்கையை இழந்து, அக்கால் தங்கைகளை இழந்து, அண்ணன் தம்பிகளை இழந்து, தாய் தந்தையை இழந்து, பிள்ளைகளை இழந்து, மிகப்பெரிய மன பாதிப்புக்கு உள்ளாகி அங்கேருந்து தப்பி உயிர் பிழைத்தால் போதும் அப்படின்னு சொல்லி போர்க்காலங்களில் வெளிநாடுகளில் போய் அங்கே போய் கஷ்டப்பட்டு அந்த விசா வாங்கிறது, கண்டெய்னரில் ஏறி போகிறது இப்படின்னு மிகப்பெரிய துயரங்களை அனுபவித்து அங்கே போய் வேலை பார்த்து சம்பாதிச்சு இப்போ ஓரளவுக்கு நிம்மதியாக இருக்கிறது ஈழத்தமிழர்களுடைய, வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்களுடைய குடும்பங்கள். வெளிநாட்டுக்கு போனவங்க இப்போ 80களில் போனாங்க. ஆமாம், ஒரு 83-85 போனவங்க இப்போ 83-85, 90-95 இப்போ காலங்காலமாக அந்த போர் நடந்த காலங்கள்லாம் போனவங்க. அப்போ இப்படி இருக்கும்போது இவர்கள் வந்து என்னென்னா டாலரில் இவர்களுக்கு வருமானம் வருது, ஈரோட வருமானம் வருது. சரியா? அவங்களுக்கு இப்போ ஈரோட வருமானம் வரும்போது அவர்களுக்கு தமிழ் உணர்வு, ரெண்டாவது வந்து தேச அவர்களுடைய தேசம் தனி ஈழம் வேண்டும் என்கிற தீரா கனவு ஆசை, அதுக்காக போராடியது, அதற்காக உயிர் தியாகம் செய்தது, குடும்பங்களை இழந்தது, எல்லாமே அவர்களுக்கு வந்து ஒரு பெரிய தியாக வரலாறு இருக்குது. அதனால் அவர்கள் இந்த தமிழ் ஈழம் எங்கள் தாகம் எங்கள் தாயகம்னு சொல்கிறது தான் அவர்களுடைய இதாக இன்றைக்கி வரைக்கும் போயிட்டுருக்கும்போது, இவர்களுக்கு வருமானம் வரும்போது ஒரு குறிப்பிட்ட சில கும்பல், ஏன்னா இரண்டு விதமாக பார்க்கலாம். ஒரு விதமாக பார்த்திங்கன்னா ஈழத்தமிழர்கள் சார்ந்த பல அமைப்புகள் இருக்குது. சரியா? வெளிநாட்டில் ஒரு 10 லட்சம் பேர் தான் இருந்தால் கூட பல அமைப்புகள், அந்த அமைப்புகள் என்ன பண்ணுறாங்கன்னா உலக நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்றது, ஐநா மனித உரிமை ஆலயத்தில் போய் பேசுகிறது, அதற்காக வசூலை போடுறது. புரியுதா? அவங்களுக்கு செலவு காசு தேவைப்படும்ல, போகணும், இது முன்னெடுக்கணும், ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கணும், ஒரு 500 பேரை கூப்பிட்டு கொடி பிடிச்சி போனால் அவன் வேலை வெட்டிலாம் விட்டுட்டு அங்கே போகணும், அதற்கு அமைப்புகளுக்கு வசூல். பிற்காலத்து ஈழம் எப்படி அமையணும், அதுபட அரசியல் இப்படிலாம் இருக்குது. இது ஒரு குரூப்பு. இன்னொரு குரூப் என்னன்னா அது பெரிய அட்டாரா கும்பல், திருட்டு கும்பல். இது ஈழத்தை வச்சுக்கிட்டு. ஆமாம், இந்த கும்பலோட வேலை என்ன அப்படின்னா, பிரபாகரன் உயிரோடு இருக்கார், அவங்க மனைவி இருக்காங்க, மகன் இருக்காரு, மயன் இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு இதை வைத்து வசூல் போட்டு இந்த டாலரில் சம்பாதிக்கிறோம். என்ன பண்ணால் ஒரு டாலர் 85 ரூபா இப்போ நம்ம காசுக்கு, 1 ரூபா அவன் ஊரில் அது பிச்சை காசு மாதிரி இந்த உண்டியலில் போட்டு போயிடுவான். கணக்கு மாதிரி அவன் 10 ரூபா போட்டால் கூட, $5, $10 போட்டால் கூட 800 ரூபா வருது. ஆனால் அது இந்தியாவில் பெரிய பணம், வெளிநாட்டிலையும் பெரிய பணம் தான் அது. அப்போ ஒரு கும்பல் என்ன பண்ணுதுன்னா, இப்போ நீங்கள் இந்த இப்போ நம்ம தமிழர்களுக்கு, தமிழ்நாட்டில் உள்ள தமிழர்களுக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்த ஹோட்டல், பெரிய பெரிய ஹோட்டலில் சாப்பிட போனீங்கன்னா கேஷ் கவுண்டர் பக்கத்தில் ஒரு பாக்ஸ் வச்சுருப்பான், அனாதை ஆசிரமம், மடங்கள், இது தீபாவளியை இவர்களும் கொண்டாட அப்படியே ஏதாவது ஒன்று போட்டு வச்சுருப்பான். சில பேர் 20 ரூபா நோட்டு, 10 ரூபா நோட்டு, 50 ரூபா அப்படி போட்டு போவாங்க. இதே மாதிரி உண்டியல்கள் நீங்கள் ஐரோப்பாவில் வந்து பல இடங்களில் பல கல்லாக்களை அங்கே கட்டி வைத்திருப்பார். இங்கே உள்ள சில அரசியல் கட்சிகள் கூட அவர்கள் படத்தை போட்டு அங்கே வச்சுருக்கான். அவர்களுக்கு ஒரு 1-2 டாலர் பிச்சை போட்டு தான் போவாங்க அவங்க. அதை வைத்து தான் அவர்கள் இங்கே அரசியல் நடத்தி கொண்டிருக்காங்க. இப்படி இருக்கும்போது இது ஒரு குரூப்பாக. இன்னொரு கும்பல் என்னன்னா, இந்த பிரச்சனையை முடிய விடாமல் ஃபயரில் வச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னா அவர்கள் சொன்னால் நம்ப மாட்டான். சரி, ஈழத்தமிழர்னு சில பேர் வந்து சொன்னால் நம்ப மாட்டார்கள். அதனால் தமிழ்நாட்டில் உள்ள பிரபலங்களை, ஈழத்தமிழர்கள் தொடர்பாக பேசுபவர்களை பிடித்து இவன் என்ன நினைக்கிறானோ, இவன் என்ன சொல்லணும்னு விரும்புகிறானோ அதை இவர்கள் வாயினால் சொல்ல வைத்து அங்கே வசூலை போட்டு 1 கோடி ரூபா வசூல் பண்ணுறான்னா எல்லாத்தையும் ஆட்டையை போட்டு இதுதான் அவங்களுக்கு ஒரு ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டே இருக்கும்.
ஏன்னா தமிழ்நாட்டில் யார் ப்ராப்ளமாக இருக்கான், யூடியூப்பில் யார் இருக்கான், டிவியில் யார் இருக்கான்னு பார்த்து அவனுக்கு ஃபோனை போடுறது, நம்பரை வாங்கி ஃபோனை போட்டு அண்ணா அப்படி இருக்கீங்கன்னு, சிறப்பாக பேசுனீங்க, அதை பேசுனீங்க அப்படின்லாம் பேசுகிறது. பேசிட்டு என்ன நினைக்கிறேன்னா, இவங்க பெரிய கோடீஸ்வரம் மாதிரியும், ஏன்னா இவங்க பெரிய பிறந்த பிறவி இது பண்ண மாதிரி, தமிழ்நாட்டில் உள்ள ஒரு கோடீஸ்வரன், ஒரே ஒரு கோடீஸ்வரன் பணம் இலங்கையில் இருக்க மொத்த ஈழத்தமிழ் பணக்காரனுடைய பணத்துக்கும் ஈக்குவல். அந்த மாதிரி 1000 கோடீஸ்வரர் இல்லைங்க. அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான் அங்கே உட்காந்துக்கிட்டு, நம்ம தான் பெரிய பணக்காரங்க, எல்லாம் இருக்கேன், தமிழ்நாட்டில் எல்லாம் பிச்சை எடுத்துகிட்டு இருக்கான்னு நினைக்கிற மாதிரி பணத்துக்கு மயங்கி போவர்களை வைத்து ஃபோனை போடுற, ஃபோனை போட்டு அண்ணா என்ன பண்ணுறீங்க, என்ன பண்ணுறீங்க, எப்படி உங்களுக்கு வருமானம் என்ன இருக்குது, நாங்கள் உங்களை பார்த்துக்குறோம், நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு எல்லாத்தையும் கேட்டுக்குது. இது ஒரு பெரிய கும்பலே இருக்குது ஈழத்தமிழரில். இந்த மாதிரி திருட்டு கும்பல் ஃபோன் பண்ணானாலே முதல்ல டுபாகூர் கும்பல், இது திருட்டு கும்பல்னு சொல்கிறத விட டுபாகூர் கும்பல் சொல்லலாம். ஃபோனை போட்டோன்னே இப்போ ஜீவா இருக்கானு, ஜீவா ஃபோன் பண்ணி என்ன பண்ணுறீங்க அப்படியா, இந்த இவ்வளோ சின்ன வீட்டில் இருக்கீங்களா, என்ன இவ்வளோ நாள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, என்ன இந்த பைக்கு தான் நீங்கள் வச்சுருக்கீங்களா, என்ன இவ்வளோ வசதி இல்லாமல் நீங்கள் விடுங்க, நான் உங்கள் ஸ்டுடியோக்கெல்லாம் நாங்கள் பண்ணித்தரோம், உங்களுக்கு கேமரா தரோம், நீங்கள் வாங்க ஜெர்மனியில் பேசுங்க, ஃப்ரான்ஸில் ஒரு ஃபங்க்ஷன் வச்சுருக்கோம், நீங்கள் அடுத்த வருஷம் நான் உங்களை கூப்பிட்றேன். இப்போ நீங்கள் என்ன நான் இப்போ வெளிநாட்டுக்கெலாம் கூப்பிட்டு நம்ம பெரிய அளவில் நம்மளை இவ்வளோ தூரம் மதிக்கிறாங்கன்னு நினச்சோடனே உங்களுடைய வீக்னஸ், வீக்னஸ்ன்றது இல்லை, அவங்க கேட்டோடனே பணத்தை தான் கேட்குறது, ஏன்னா பணம் தான் கொடுத்தோம்னா மயங்கிடுவாங்க அப்படின்னு. உங்களுக்கு இது வாங்கி தரேன், கேமரா வாங்கி தரேன், இது பண்ணி தரேன், உங்கள் ஸ்டுடியோ நான் ரெடி பண்ணி தரேன், உங்களுக்கு எல்லாம் இது பண்ணி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசிட்டு அவனுக்கு என்ன தேவையோ அவன் சொல்ல வர்றதே உங்களை வைத்து சொல்ல வைத்து விட்டு அவன் அங்கே காசு அடிச்சுட்டு போயிடுவான் கோடிக்கணக்கில். இதுதான் இப்போ ட்ரெண்டிங்கில் போயிட்டுருக்கு ஈழத்தமிழர்கள் மத்தியில். இந்த கும்பல் அட்டாரா கும்பல், இவன் தேசபக்தி மாதிரி காட்டிக்குவான், ஈழ இது மாதிரி காட்டிக்குவான், பிரபாகரனுங்கிற தலைவர்னா எல்லாம் சொல்லுவான். சொல்லிவிட்டு உங்களை பயன்படுத்தி கொண்டு உங்களை வச்சு எப்படி ஆட்டையை போடலாம், உங்களை பேச வச்சு எப்படி மத்தவன மண்டை கழுவி காசு வாங்கலான்ற ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டே இருக்கும். அந்த கும்பல் இங்கேயும் வரும், இங்கே தமிழ்நாட்டுக்கும் வந்திருக்கு, போயிருக்கு, பல கும்பல்கள் இருக்குது. அதில் பல பல நாட்டில், ஒவ்வொரு நாட்டில் ஒரு கூட நெட்வொர்க் போட்டு வசூல் பண்ணுவாங்க. இந்த மாதிரியோட கும்பலோட வேலை தான் இது. இப்போ ஏதோ பெருசாக ஆட்டையை போடணும்னு பிளான் பண்ணுறாங்க, பல கோடி ரூபா ஆட்டையை போடணும். இப்போ இங்கே பேட்டி கொடுத்தவர் கூட ஒரு திரைப்பட இயக்குனர், அவர் அந்த மாதிரியான சீட்டிங் அந்த மாதிரியான ஆள்லாம் கிடையாது. அவர் வந்து ஒரு உணர்வாளர் இருக்கார், அவரை வந்து நம்ப வச்சுருக்காங்க, நம்ப வச்சு அவரை பேட்டி கொடு. இதுதான் நான் சொன்னேன் ஏற்கனவே, அவருக்கு அண்ணா என்னண்ணா நீ எவ்வளோ கஷ்டப்படுறீங்க, தான் நான் ஒரு $1,000 வச்சுக்க நான் அனுப்புகிறேண்ணா, $100,000 சம்பாரிச்சிருவாங்க, €100,000 சம்பாரிச்சுட்டு ஒரு $1,000 எவ்வளோ ஒரு 5 லட்சம் ரூபா அனுப்பிடுவேன், நான் செலவுக்கு வச்சுக்கணும், நான் இவ்வளோ கஷ்டப்படுறேன்ட்டீங்க, நான் ஈழத்தமிழெல்லாம் வசூல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துருக்கோன்னு சொல்லிட்டு ஒரு கோடியே ஆட்டையை போட்டு இங்கே உள்ளவர்களுக்கு ஒரு 5 லட்சத்தை கொடுப்பான். கொடுத்துட்டு நீங்கள் பேசுங்கண்ணா, அதை பேசுங்கண்ணான்போது இவர்கள் உணர்வு பூர்வமாக பேசுவாங்க, கஷ்டப்படுறாங்கன்னா சரி நம்ம எப்படி வாழ்வியில் ஓட்டுறது, இதை பற்றி இவர்களை பற்றி பேசுகிறவர்களுக்காக நம்ம எல்லாம் பண்ணும்போது அவர்கள் கொடுக்குற காசில் தான் நம்ம வாழணுன்ற மாதிரியான ஒரு நிலைக்கு கொண்டு வந்துடுவாங்க. இப்படி ஒரு ஈழத்தமிழ் கும்பல் வந்து உலகம் பூரா சுற்றிக்கிட்டு இருக்கு, ஃப்ரான்ஸில் இருக்குது, ஜெர்மனியில் இருக்குது, ஆஸ்திரேலியாவில் இருக்குது, சவுத் ஆஃப்ரிக்காவில் இருக்குது, இத்தாலியில் இருக்குது, எல்லாம் இது இதுதான் இவர்களுக்கு வேலை. வேலைக்கெல்லாம் போக மாட்டான், இதை கட்டமைக்கிறது, ஆர்கனைஸ் பண்ண வேண்டியது, தமிழ்நாட்டுக்காரனை நம்பரை தேட வேண்டியது, அவனை ஃபோன் பண்ண வேண்டியது, அவன்கிட்ட பில்டப் கொடுக்க வேண்டியது, அவனை அவனுடைய என்ன சொல்கிறான்னு கேட்டுக்க வேண்டியது. இல்லை இதுக்கு அவனுக்கு என்ன ஆர்வம், இதுக்கு லண்டன், கனடா, நார்வே, அமெரிக்கா வந்து அந்த அரசு அங்கே உள்ள அமைப்பெல்லாம் இதுக்கு ஒத்துழைக்குதா? இல்லை இல்லை, அந்த அரசுக்கெல்லாம் இது என்ன தெரியும், ஃபோனில் நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு யாருக்கு தெரியும். ஓகே, இல்லை இப்போ தமிழ்நாட்டில் வந்துட்டால் இன்றைக்கி சமூக வலைதள காலத்தில் அங்கே பறக்குமே, பறக்கும், லண்டன்லேருந்து இப்படி பரப்பி விட்றாங்க, தம்பியோட மகள் இருக்காங்களாமே, துவாரகா பேச போகிறாங்களாமேன்னா அந்த கவர்மெண்ட் இதை கவனிக்காதா? இல்லை கவர்மெண்ட் கவனிக்க அவர்கள் இதை பெருசாக எடுத்துக்க விட்டா, இந்தியா எல்டிடி தடை செய்யப்பட்டதா இப்படி? இல்லை எல்டிடி பிரிட்டனில் வந்து இப்போ கொஞ்சம் லிபரலாக தான் இருக்குது, அது உலக இது கோர்ட்டில் வந்து ஃப்ரான்ஸில் இன்னும் சில நாடுகளில் தடை இருக்கிறதா இருக்குன்னு நினைக்கிறேன், அதுக்கான வழக்குகள் போயிட்டுருக்கு, அது வழக்கு விசாரணையெல்லாம் முடிஞ்சிருச்சு, ஆனால் நிறுத்தி வச்சுருக்காங்க தீர்ப்பு ஐரோப்பிய நீதிமன்றத்துலலாம். ஆனால் அங்கெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஆயுதத்தை ஏந்தாமல் யாரை வேணாலும் இதெல்லாம் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. புலிகள் இயக்கத்திற்கு தடையே தவிர, புலிகள் இயக்க அலுவலகம் வைத்திருக்க தடையே தவிர, ஈழ போராட்டம், ஈழம் பிரபாகரன் படத்தை வைத்து கொண்டாடலாம், கொண்டாடலாம் நீங்கள். அப்படியா? பிரபாகரன் படத்துக்கு சில நாடுகளில் தடை இருக்குது, ஆனால் தமிழில் கொடியை நீங்கள் பிடிச்சிக்கலாம், எல்டிடி கொடியை வைத்து போராட்டம் பண்ணலாம், அந்த மாதிரிலாம் இருக்குது. ஏன்னா ஐரோப்பிய நாடுகளில் அவர்கள் பெருசாக பாதிப்பு இல்லை, அவர்களுக்கு சம்மந்தம் இல்லையே. இப்போ பாலஸ்தீன் விவகாரத்திலே பாலஸ்தீனியர்கள் கொடியை வைத்து அங்கே போராட்டம் பண்ணிட்டு தான் இருக்காங்க யூதர்களும். ஸோ அது வெளிநாட்டில் அவர்களுக்கு தொடர்பு இல்லாத விஷயம்,
ஆனால் அவர்கள் கட்டுப்பாட்டுக்குள்ளே இருக்கிறனால விட்டுருவாங்க. இவர்கள் அதை வைத்துக்கிட்டு பணத்தை சம்பாதிச்சுட்டு இங்கே உள்ளவனை மண்டையை கழுவி எவனையாதும் யார் பேசுனா தடாலடியாக பேசணும், நம்ம சொல்கிறதையும் நம்புகிற மாதிரி ஆளாக இருக்கணும், ஏமாலியாகவும் இருக்கணும், அதே நேரத்தில் ஆவேசமாக பேசக்கூடிய ஆளாகவும் இருக்கணும்னு சொல்லி பிடிப்பாங்க. பிடிச்சி அவர் வந்து பணத்துக்காக அவரை மயங்க மாட்டான், அவர்களுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா அவங்க அங்கே கல்லாக கட்டிடுவாங்க, 1 லட்சம் யூரோ 1.5 லட்சம் யூரோன்னு கல்லாக கட்டிடுவாங்க, அதே 1.5 கோடி வருவோம். இவர்களுக்கு 5 லட்சம் 3 லட்சம் அனுப்பி விடுறது, அவர்களுக்கு தேவையானது வாங்கி தருது, அவர்களுக்கு டிக்கெட்டை போட்டு அங்கே ஒரு கூட்டத்தை நடத்த வேண்டியது, நீங்கள் வந்து பேசுங்கண்ணா அப்படின்னு சொல்லி சும்மா ஒரு 50 பேர் ஈழத்தமிழர் கூப்பிட்டு அங்கே போய் இவங்க பேச வச்சுட்டு இவங்க குசி ஆகிடுவாங்க, இல்லை ஃப்ரான்ஸில் கூட்டு நம்மளை பேச வைக்கிறாங்கன்னு போய் பேசுறோன்னா டிக்கெட் என்ன 1 லட்சரூவா வரப்போகுது, ரூம் ரூம் போட்டு 4 நாளைக்கு சரக்கு இறக்கு வாங்கி கொடுத்து எல்லாம் வாங்கி கொடுத்தா என்ன 1 லட்சரூவா செலவாகுமா, வரும்போது 3 லட்சரூவா கையில் கொடுத்து வந்துடுது. இவர் பேரை சொல்லி இவர் தான் நமக்கு பண்ணிகிட்ருக்காரு இந்தியாவில்னு சொல்லி அப்படி மாற்றி 1 கோடி 2 கோடி இவ்வளோ விஷயம் வந்து அவருடைய மறைவுக்கு பிறகு தொடர்ச்சியாக அது நடக்குது. பிரபாகரன் அவர்கள் இருந்திருந்தால் அதெல்லாம் நடக்குமா? அவர் மாதிரி ஒரு ஒரு மாவீரனோ ஒரு ஒரு அரசியல் ராஜதந்திரியோ, அவர் வந்து தமிழர்கள் கிடைத்த பொக்கிஷம். பிரபாகரன் வந்து நீங்கள் வந்து மன்னர் காலத்தில் ராஜராஜ சோழன், கூன்பாண்டே, நெடுஞ்சலிய பாண்டேன்னு அடுத்து இவங்க ராஜராஜ சோழன் ராஜதந்திரன், 1000 வருஷம் கழித்து கிடைத்த கரிகாலன், நமக்கு கிடைத்த ஒரு மன்னன். அவர் பேரை வச்சுக்கிட்டு பிச்சை எடுக்கிறதும் அவர் குடும்பத்தை வச்சு பிச்சை எடுத்துங்கிறது என்ன பொழப்பு இவங்க பண்ணுறாங்கன்றது தெரியல. இப்போ வந்து லண்டனில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கு காலையில் எல்லாம் ஒரே பேச்சு, இந்த வருது அது வருது லைவ் பண்ண போகிறோன்னு, ஏன்னா போலி சாமியாரை நம்பியே அவங்க 1.5 லட்சம் விட்டவங்க. ஆமாம், ஜிலேபி சாமியார் போட்டோம் பார்த்தீங்களா, நம்ம இந்த லைக்கா மேட்டரில் போட்டோம் பாருங்கள். போலி சாமியாரை நம்பி ஏமாறுற அளவுக்கான நிலையில் தான் இன்றைக்கி ஈழத்தமிழர்கள் இருக்காங்க. அவர்களுக்கு எதை தின்றால் பித்தம் தெளிகின்ற மாதிரி பாதிக்கப்பட்டவர்கள் மன எமோஷனலாக தான் இருக்கிறாங்க. அவர்களை அந்த எமோஷ்னலாக இருக்கிறவர்களை ஏமாற்றி பணம் பறிக்கும் கும்பல், அது வந்து திட்டம் போட்டு திருடுற கூட்டம் திருடிக்கொண்டே இருக்கிறது, அது சட்டம் போட்டு தடுக்கிற கூட்டம், திருடனாய் பார்த்து திருந்தாவிட்டால் திருட்டே ஒழிக்கும், அது மாதிரி நீ எப்போ திருந்துருது எப்போ. ஆமாம், இவங்களுக்கு வருமானம் நல்லா வருது, உணர்வு பூர்வமாக அவர்கள், அதாவது ஒருத்தன் வந்து ஒருத்தனுடைய உணர்வுகளையும் அந்த இன உணர்வுகளையும் இனமானத்தையும் அடக அதை காட்டி கொடுத்து பணம் சம்பாதிக்கிறவன் ரொம்ப கேடு கெட்டவனாக தான் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு கும்பல் தான் இருக்குது. இது என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம், பொறுத்திருந்து என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்ப்போம். உங்களுக்கு கிடைச்ச சோர்ஸ் வரி லண்டனில், அமெரிக்காவில், ஏன்னா அங்கேருந்து பல்வேறு செய்திகள் இதெல்லாம் உங்களுக்கு வருது, நீங்கள் பேசுகிறீங்க, அதுவும் ஈழம் தொடர்பாக உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் உணர்வுபூர்வமாகவும் நீங்கள் நெருக்கமானவர், தமிழ் தேசிய என உணர்வுங்கிற அடிப்பில், அப்புறம் இது தொடர்பாக ஒரு சர்வதேச பார்வை அறிவுங்கிற அடிப்பையும் நிறைய தெரியும், தந்தி தொலைக்காட்சியில் பல முறை போய் பேட்டியெலாம் எடுத்திருக்கீங்க. இப்போ உள்ள சோர்ஸ் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி இருக்கிறாங்களா இல்லையா? இல்லை என்பது உறுதியாகிவிட்டது, உறுதி அது இன்னைக்கு இல்லை, 2009 உறுதி அது. அதை ஆறப்போட்டு ஆறப்போட்டு ஒவ்வொரு ஜென்ரேஷன்லேயும் அன்னைக்கு விவரம் தெரியாது இல்லை, அன்னைக்கு 10 வயசு பையனுக்கு இன்னைக்கு 20 வயசு ஆயிருக்கும், அவனுக்கு புது செய்தி, 14 வயசு பையனுக்கு இன்னைக்கு 24 வயசு ஆயிருக்கும், அன்னைக்கு 16 வயசில் விவரம் தெரியாத ஒரு இளைஞன் அப்போ தான் பட்டிங் ஸ்டேஜில் இருக்கவனுக்கு இன்றைக்கி 26 வயசு ஆயிருக்கும். ஸோ அவர்களுக்கு வந்து வளர வளர அவர்கள் மூளை செலவு செய்து இந்த மாதிரி இருக்காரு வைக்கிறாரு காசு கொடு அப்படின்னு சொல்லி இப்போ சம்பாதிக்கிற வரைக்கும் காசு பிடிங்கிட்டு ஓட்டிக்கிட்டு இருக்காங்க. தலைவர் பிரபாகரன் அவர்கள் இது வந்து சில உளவு பிரிவோட வேலையாகவும் இருக்கலாம், அவர் முதலாளி பேரை கூட அவர் சொல்லிட்டாருன்னு சொல்லிட்டு இருந்தோம் ஒரு சேனலில், யார் இவர்களை இயக்குகிறார்கள் அப்படின்றது. உளவுத்துறைனா எந்த உளவுத்துறை? இல்லை அதான், யார் அவர்களை இயக்குகிறாருன்னு எல்லாருக்குமே தெரியும், உங்களுக்கு வேணால் தெரியாமல் இருக்கலாம், ஈழத்தமிழர்கள்லாம் தெரியும் எந்த உளவுத்துறை அது இவர்களை எல்லாம் இயக்கி கொண்டிருக்கிறது அப்படின்னு. பிரபாகரன் அவர்கள் உயிரோடு இருக்கிறாருன்னா சிந்திக்க வேண்டியவர்களுக்கான ஒரு விஷயத்தை சொல்கிறேன், தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம் இன்று வரை தடை செய்யப்பட்டிருக்கிறது. பிரபாகரன் அவர்கள் கைது செய்யப்படுவார், இந்தியா வந்து வாண்டட்ல இருக்குது, வழக்கில் இருக்கார், அவர் ஃபஸ்ட் அக்யூஸ்டாக இருக்கார். அதே மாதிரி தடை ஈரோப் முழுவதும் தடை செய்யப்பட்ட ஒரு இயக்கம், அமெரிக்காவால் தேடப்பட்ட பிரபாகரன் எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சாலும் தூக்கியிருப்பாங்க இந்நேரம். இதை தாண்டி எந்த நாட்டில் ஒழிச்சு வச்சுருக்காங்க, ஸ்பேஸில் கொண்டு ஒழிச்சு வச்சுருக்காங்களா, இல்லை அவர் ஸ்பேஸில் போய் தங்கியிருக்காரா? நீங்கள் G7 என்று சொல்லக்கூடிய ஜப்பான், ஃப்ரான்ஸு, ஜெர்மனி, இட்டாலி, கனடா, யுஎஸ்ஏ, என்ன பிரிட்டன், இந்த 7 நாடுகள்ல, இந்த 7 நாடுகளில் எங்கேயோ ஒளிஞ்சிருந்தாலும் அவரோட தலைவன் அமெரிக்கா அடுத்த செகண்ட் ஸ்மெல் பண்ணி, இனி ஒளிஞ்சிருக்காரு இவ்வளோ நாள்லாம் வேணாம், 3வது நாளே கண்டுபிடிச்சிருப்பாங்க.
ஏன்னா பாஸ்போர்ட் விசா இல்லாமல் ஒரு நாட்டுக்குள்ளே போகவே முடியாது. மறைமுகமாகலாம் நீர்மூழ்கி கப்பல் தீவுகள் அது போய் அந்த நீர்மூழ்கி கப்பல் அடி வழியாக போய் ஓட்டையை போட்டுக்கிட்டு நாட்டுக்குள்ளேயா போகும். அம்மாஸ் கோக மாதிரி ஏதாவது ஒரு தீவில் இருக்கலாம். ஏன்னா ஏங்க நீங்கள் ஏதோ முட்டாளாச்சாரியார் படம் எவன் கண்ட்ரோலில் இருக்கு ஏங்க எல்லா தீவுகள். இல்லை இவர் வந்து அப்படிப்பட்ட வாழ்க்கைக்கு பழகப்பட்டவர் தானே. பெரிய தீவுக்குள்ளே எப்படிங்க போய் இருப்பார்? தீவு ஒரு நாட்டுக்கு சொந்தமானதாக தாங்க இருக்கும். அப்போ அந்தமான் நிக்கோபார் தீவுனா அது நம்ம நாட்டுக்கு சொந்தங்க. அதில் போய் நீங்கள் கரையில் ஏறினவுனே மீனவன் பிடிச்சிட்டு போயிடுவாங்க. யாரியா நீ என்ன வாங்கண்ணே புரியுதா உங்களுக்கு? இது என்ன வேற்று உலகத்தில் இது என்ன? அந்த ஒரு படம்லாம் வந்தது தீவில் ஒரு ஒரு குழந்தையை ரெண்டு பேர் விட்டு போகிறாங்க, அப்புறம் அவங்க கல்யாணம் ஆகி ரெண்டு பேர் இருந்து குழந்தை பெற்று அந்த குழந்தையை செத்துரும். அந்த மாதிரிலாம் சொல்கிறீங்க நீங்கள். 1700 போயிட்டீங்களே தீவு ஈவுன்னு. சிவாஜி படம் ஒன்று உண்டு, தங்கமலை ரகசியமா ஏதோ ஏதோ ஒன்று. அதாவது என்னென்னா ஒவ்வொரு மண் திட்டு கூட ஒரு நாட்டுக்கு சொந்தமானது. நீங்கள் அதெல்லாம் வந்து பாஸ்போர்ட் விசா இல்லாமல் ஒரு நாட்டுக்குள்ளே நீங்கள் நுழைந்து விட முடியாது. அப்படி நுழைந்தாலே நீங்கள் யாருன்னு தெரிஞ்சு போயிடும். இதெல்லாம் தாண்டி அந்த பாப்பா சொல்லிச்சா 35 தான் அம்மா அப்பா உயிரோடு இருக்காங்கன்னு சொல்லுதான். அம்மா அப்பா நலமுடன் நலமுடன் இருக்காங்கன்னு சொல்லுதான். பார்க்கலாம் அந்த பாப்பா யாருன்னு பார்த்துருவோம். இல்லை இப்போ அவங்க வந்து இப்போ அவருடைய குடும்பம் எதுவுமே இல்லை, மனைவி. அது வந்து இன்டர்நேஷ்னல் லெவலில் டிக்ளேர் பண்ணப்பட்ட ஒரு விஷயம். பிரபாகர் இறந்துட்டார், தலைவர் இல்லை, மதிவதனியார் அவருடைய மகளும். அதாவது இவங்க எதை டேக் ஓவர் பண்ணுறான் அப்படின்னா பையனை பண்ணால் தெரிஞ்சு போயிடும். ரெண்டு பையன் இறந்துட்டாங்கன்ற பட்டவர்தனாக தெரிஞ்சு பையன் எழுக்க முடியாது. தலைவர் இறந்துட்டாருன்றாங்க. அப்போ லீடு எங்கேருந்து கொண்டு போகலான்னா துவாரகா மூன்று பேர் மட்டும் பற்றி மட்டும்தான் எதுவும் தெரியல. துவாரகா, அவங்க ஒய்ஃபு, அப்புறம் புட்டுவம்மன், மூன்று பேருடைய பாடி தான் கிடைக்கல அப்படி இப்படின்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு அவர்கள் சொல்லிகிட்டு இருக்க ஒரு குரூப் சொல்லிகிட்ருக்கு. ஸோ இதை லீடாக எடுத்தால் தான் நம்ம கொண்டு போகணும். புட்டுவம்மன்னா வசூல் பண்ண முடியாது. புட்டுவம்மன் இருக்கார், அவருக்கு நிதி கொடுங்கோ நிதி கொடுங்கோன்னா கொடுக்க மாட்டாங்க. தலைவரோட மகள் இருக்கார், தலைவரே இருக்கார், வருவார், தலைவர் ஒய்ஃப் இருக்காங்க அப்படின்னு சொல்லி முதல்ல அவங்க அக்காவை வச்சு சொல்ல விட்டாங்க. பேசிட்டு வந்தேன்னு இவங்க அக்கா போய் பேசுகிற அளவுக்கு இருந்துக்கிறாங்களா? இருக்கிற உளவு பிரிவுலாம் என்ன புண்ணாக்கு தின்னுட்டு இருக்காங்களா? அமெரிக்க உளவு பிரிவு, கனடா, பிரான்ஸ், ஜெர்மனி, இட்டாலி. ஃபோனில் பேசினாலும் ட்ரேஸ் பண்ண முடியும்ல. நீங்கள் பொய் சொல்லிகிட்டு இருக்காங்க, விட்டாளக்கடி விட்டுக்கிட்டு இருக்காங்கன்னா ஃபோனில் ட்ரேஸ் பண்ண முடியுமா? நீங்களும் கேட்குறீங்க. யாருங்க ஃபோன் பண்ணேன், எவன் ஃபோன் பண்ண சொல்ல சொல்லுங்கள். வாட்ஸ்அப் காலாக இருந்தால், சேட்டலைட் காலாக இருந்தால் கூட ட்ரேஸ் ஆயிடுவீங்க. உளவு பிரிவு, இந்திய உளவு பிரிவில். ஏன்னா இவங்களாம் அதை கதை சொல்லிட்டு வசூலை பண்ணிட்டு அவங்க வசூலை பண்ணிட்டு இவங்களுக்கு காசு கொடுக்குறதுக்கு ஏதோ பிளான் பண்ணிகிட்ருக்காங்க. எதுவும் அப்போ லண்டன்லலாம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இது ஒரு பரபரப்பான பேச்சாரு. காலையிலேருந்து என்னென்னா ஆர்டிஃபிஷியல் ரெண்டு குரூப்பு, மூணு நாலு குரூப்பாக பிரிஞ்சிருக்கு. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் உருவாக்கிட்டாங்க. ஏன்னா இந்த இப்போ இந்தியன் படம் வந்து அதுவும் அந்த லைக்காக தான் பண்ணிகிட்ருக்கு. புரியுதா? லைக்கா பண்ணுற இந்தியன் படம் இருக்கு இல்லையா, அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து பயங்கரமாக பயன்படுத்தி அவர்கள் சிறப்பாக செஞ்சுருக்காங்க. அதில் இன்னும் வந்து விவேக் கேரக்டர்லாம் உருவாக்கியிருக்காங்க, கமலஹாசனை எங்கே ஆக்கியிருக்காங்க. இப்படிலாம் பண்ணும்போது துவாரகாவுடைய ஃபோட்டோ இருக்குது. ஏன்னா அதே மாதிரி உருவம் கொண்ட ஒரு பெண்ணை இந்த ஃபோட்டோவை வச்சு அதை கொஞ்சம் க்ளோன் பண்ணி கொஞ்சம் டிசைன் பண்ணி இந்த பொண்ணு 35 எப்படி இருக்குன்ற மாதிரி ஆக்கி அவர் வாய்ஸை போட்டு பேசுகிறதுல ஒரு பெரிய விஷயமே கிடையாது. இப்போ கூட இப்போ ஒரு லூஸ் ஒன்று போன மாதம் ஒரு 2 முன்னாடி யாழ்ப்பாணத்தில் நான் தான் துவாரகான்னு சொல்லி பேட்டிலாம் கொடுத்து பரபரப்பாக போட்டுட்டேன். அந்த மாதிரி அது லூசுத்தனமாக பண்ணது. இது வந்து இந்த இங்கே கூட ஒரு லேடி சொல்லிட்டு இருந்தாலே நான் ஜெயலலிதாவோட மகன். ஆமாம் ஆமாம் ஆமாம். அது இது இருக்குது எருமக்கடா மாதிரி 55 ஜெயலலிதா மகன் சொல்லிட்டு ஜெயலலிதாவுடைய வயசு கொடுத்ததாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சைக்கோக்கள், இதை வைத்து சம்பாதிக்கக்கூடியவர்கள், அதை வைத்து அரசியல் செய்யக்கூடியவர்கள், அது ஒரு குரூப். அதில் ஒன்று தான் இது துவாரகா மேட்ரு. வந்துரும்ல இன்னும் ஒரு சாயந்தரம் போட்டிங்கன்னா இன்னும் ஒரு 1 hour வரப்போகுது. துவாரகா பேசப்போகுது, யார் அந்த துவாரகான்னு பார்த்துருவோம். இப்போ இந்த விஷயத்தில் வந்து மற்றவர்களை விடுங்க, இது தொடர்ச்சியாக இருக்கக்கூடியவர் வந்து பழனடுமாறன் அவர்கள், கே.எஸ். ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஈழம்னு தொடங்கினா 80களிலிருந்தே அதோட தொடர்புடையவங்க. கே.எஸ் ராதாகிருஷ்ணனுக்கெல்லாம் தற்போது உள்ள லிங்க்லாம் இல்லை, இருக்குமான்னு தெரியல. அவர் வந்து ஆரம்ப காலத்தில் பிரபாகரனே அவருக்கு நல்லா தெரியும். திருமணம் பண்ணி வச்சது, திருமணம் பண்ணி வச்சு அவர் வைக்கலை, அவர் கூட இருந்திருப்பார். அவர் வழக்குகளே நடத்திட்டு இருந்தார் ராதாகிருஷ்ணன். அவருக்கு அந்த டி நகர் போலீஸ் ஸ்டேஷன் கேஸே இவர் தான் டீல் பண்ணார். அதெல்லாம் உண்மைதான். அந்த காலகட்டங்கள் வேற, 80கள், எம்ஜிஆர். ஆமாம், அந்த காலகட்டங்கள் வேற. இப்போ அவர்லாம் வந்து அந்த
தொடர்புகள்லாம் இப்போ உள்ள கரண்ட் ட்ரெண்டில் இருக்காரான்னு தெரியல. அதே பழனிமரணையாக இருக்காரு அவர். அவர் தான் இன்றைக்கி ட்ரெண்ட் செட்டரே, ட்ரெண்டில் இல்லை அவர், ட்ரெண்ட் செட்டரே அவர் தான். இப்போ நேற்று பேட்டி கொடுத்தவர் கூட என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐயா நெடுமாறன் அவர்கள்ட்ட பேசிட்டு மாமா எப்படி இருக்கீங்க அங்கே, இல்லை ஒரு வருஷத்துக்கு படி உங்கள்ட்டே அதான சொன்னார், ஃபோனில் பேசினேன் தானே சொன்னார். நீங்களும் கேட்டு கேட்டு பார்க்குறீங்க. ஃபோனில் பேசினேன்லாம் சொல்லல, இருக்காரு இருக்காருன்னு தானே சொன்னார், இருக்காரு தகவல் வரும் அப்படின்னு தான் சொன்னார். இப்போ அவர் உடம்பு சரியில்லாமல் ரொம்ப சீரியஸாக மதுரை மருத்துவமனையில் இருந்தார். அதுக்கப்புறம் தன்னுடைய பணியை அவரும் வந்து பணத்துக்காகலாம் செய்ய மாட்டார் சொல்லி, ஆனால் அவரையே ஏமாத்துறாங்களோ இல்லை என்ன, இதில் உள்குத்து என்ன இருக்குது? இதில் வந்து ரெண்டு குரூப் இருக்குது. ஒரு குரூப் பணத்துக்காக பண்ணல, பிரபாகரன் இருக்கிறார் அப்படின்னா அந்த பயம் இருந்துக்கிட்டே இருக்குன்றதுக்காக செய்கிறாங்க. ஸோ அதை அடிப்படையாக வைத்து கூட அவர் நினச்சிருந்துருக்கலாம். ஆனால் இந்த டுபாகூர் கும்பல் இதை வைத்து காசு சம்பாரித்து பல கும்பல்களை நெடுமாறன் பணத்துக்காக செய்ய மாட்டார். ஆனால் அவர் வந்து வேறு ஆங்கிளில் செய்யலாம் என்னன்றதில், ஆனால் அவர் இப்படி சொன்னார்னா அவர் பேர் தான் கெட்டு போயிடும் அப்படின்றது கடந்த காலத்துலேயும் நான் பேசிட்டு. இல்லை அவருடைய வயோதிகத்தை பயன்படுத்தி யாரும் அவரை எம்எஸ்ங்களா, இல்லை அவர் தான் வந்து சொன்னதாக இவங்க சொல்கிறாங்க. அவர் கூப்பிட்டு இதை போய் டிக்ளேர் பண்ணுங்கன்ற மாதிரி சொன்னதாக சொல்கிறாங்க. சொல்லும்போது அந்த லிங்க்கெல்லாம் அவர் அண்ணாமலையோட லிங்க்கு இதெல்லாம் பார்க்கும்போது வேறு, இவர்கள் முதலாளிகள் வேறு யாரோ அப்படின்றது கன்ஃபார்மாக தெரியுது. லோக்கலில் வெளிநாட்டில் வசூல், வசூல் வேட்டை. இல்லை நீங்கள் சொல்கிறது எனக்கு புரிஞ்சுக்க முடியுது. அதிகார வர்க்கம் அதை எப்படி பார்க்குங்கிறத நீங்கள் ரொம்ப நாசுக்காக சொல்கிறீங்க. அது உங்களுடைய பேட்டியை தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னு புரியும். ஆனால் இவர் இல்லை, இவர் தலைவர் கிடையாது, தமிழீழ இயக்கத்தினுடைய தலைவர் கிடையாது என்று சொல்வதில் அதிகம் சந்தோஷப்பட்டது 2009 ராஜபக்சே தான். வந்து முத்தமிட்டார், இந்த இனம் அழிஞ்சிச்சு அவ்வளோதான் போர் அப்படிங்கிறப்ப வேட்டு விடுச்சாங்க. அப்போ தான் பலரும் சொன்னாங்க, ஏற்கனவே தினமலர் பத்திரிகையில் ஒரு 20 பிரபாகரனை கொண்டுட்டாங்க, அவர் உயிரோடு இருக்கும்போதே கொண்டுட்டாங்கன்னு சொன்னாங்க. அதே போல் இதே சிங்கள பேரினவாதம் பல முறை பிரபாகரன் செத்துட்டாருன்னு பல முறை சொல்லியிருக்கு. அதிலிருந்து தான் நீங்கள் பார்க்கணும், அவர் இறந்துட்டாரு இல்லைங்கிறது சிங்கள பேரினவாதி குரல். இந்த காலகட்டங்கள் 80s 90s பார்த்தீங்கன்னா தினமலரில் பேனர் போட்டால் பிரபாகரன் பழி அப்படின்னு போட்டான். அந்த பேப்பரை பிரபாகரன் படிக்கிற மாதிரியே ஒரு 10 கழித்து அங்கேருந்து ஃபோட்டோ எடுத்து வந்து போட்டாங்க. சரி, அந்த மாதிரி அது வந்து தினமலருடைய டுபாகூர் வேலை. தினமலர் பல காலகட்டங்களில் அந்த மாதிரி பண்ணியிருக்கு, திட்டு வேலையை பண்ணோம், ஏதாவது ஒன்று போட்டு விட்டுரும். அது வந்து அவர்களுக்கு வைத்தறிச்சல் காரணமாக இந்த மாதிரிலாம் பண்ணுவாங்க, அதனால் அதை எடுத்துக்க முடியாது. ஆனால் போர் முடிவுக்கு வந்து எல்லாத்தையும் ஸ்வீப் அவுட் பண்ணியாச்சுல்ல, இந்த காலகட்டங்களில் தான் இது நம்பப்படுகிறது. அதனால் இப்போ அதை வேறு மாதிரி பார்க்கணுங்கிறீங்க. பார்க்கணும், அன்று இன எதிரிகள் சொன்னாங்க, ஆனால் இன்றைக்கி சொல்கிறவங்க வந்து வேறங்கிறீங்க. ஆமாம், இந்த மாதிரி இருக்குது. இது வசூல் போடுறதுக்கு உலகம் பூரா பெரிய அமௌண்ட்டை சுருட்டுறதுக்கு ஒரு ஏதோ ஒரு கும்பல் திட்டம் போடுதோ அப்படின்ற மாதிரி தான் தோணுது. இதுக்கு பின்னாடி மிகப்பெரிய சதித்திட்டம் இருக்கும். சர்வதேச அந்த A1 டெக்னாலஜியை பயன்படுத்தி எதுவும் பண்ணுவாங்களோங்கிற ஒரு சந்தேகம். அதை வந்து தான் பார்த்துருவோம் ஒரு மணி நேரத்தில். இல்லைன்னா அட்டாளக்கடி ஒழிச்சு சொல்லுவேன், கரண்ட்டு போயிடுச்சு, இது போயிடுச்சு, அந்த டேப்பு வரல, அது வரும்போது அது சரியாக இதாகல, அதை இலங்கை வந்து இலங்கை அரசு ஸ்மெல் பண்ணிடுச்சு, அமெரிக்கா ஸ்மெல் பண்ணிடுச்சு, அதனால் ஆடியோ மட்டும் விட்றோம் அப்படின்னு கூட விடலாம். என்ன பண்ணு பாத்துருவோம் ஒரு மணி நேரத்துக்கு தெரிஞ்சு போயிடும். அஞ்சு ஜெயா உடனே இருக்காங்கல்ல 5 பார்த்தா தெரிஞ்சு போயிடும். அதுக்கப்புறம் நம்ம நாளைக்கு உட்காருவோம். துவாரகா, தமிழீழ போராட்டம், களம், ஒவ்வொரு விஷயத்தையும் யார் சொல்றாங்க, சொல்வதற்கு பின்னால் உள்ள அரசியல் என்ன, இன உணர்வா அல்லது வேறு எதுவும் அரசியல், வசூல் உணர்வா, இதையெல்லாம் நம்ம எப்படி புரிந்து கொள்ளணும்? ஏன்னா தமிழீழம் உணர்வு அந்த தேசிய இன உணர்வுங்கிறதையே காசாக பார்க்கக்கூடிய கூட்டமாக சில பேர் இருக்கிறாங்க. உண்மையில் என்ன மக்கள் தெரிஞ்சுக்க ஆர்வமாக இருக்கிறாங்க, பார்ப்போம். இதற்கு பின்னால் என்னென்ன அரசியல் இருக்குங்கிறத வளமையான உங்கள் பாணியில் எடுத்து வச்சுருக்கீங்க. மிக்க நன்றி. நன்றி, வணக்கம்.